நான் கந்தசாமி முருகவேல், கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய முன்ன நாள் கல்வி பணிப்பாளராக கடப்பு புரிந்து இப்பொழுது கடந்த மூன்று வருடங்களாக ஓய்வு பெற்றிருக்கின்றேன். கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக நான் இந்த கிளிநொச்சி மாவட்டத்திலே இந்த மண்ணிலே என்னுடைய குடும்பத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். போருக்கு பின்னான காலப்பகுதியில், 2009 பிற்பாடான காலப்பகுதியில் எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்தை மையப்படுத்தி 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் செயற்பட்டு கொண்டிருந்தார்கள். அதிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞான ஸ்ரீதரன் அவர்கள் கடந்த 10 வருடங்களாக பாராளுமன்ற உறுப்பினராக இங்கே கடமை புரிந்து கொண்டிருந்தார். மற்றது முருகேச சந்திரகுமார் அவர்கள் கடந்த 5 வருடங்களாக எமது மாவட்டத்திலே பாராளுமன்ற உறுப்பினராக கடமை புரிந்தார். நான் கல்வி பணிப்பாளராக கடமை புரிந்த காலத்திலே முதல் குடியேற்றத்தின் பின் எமது பாடசாலைகளில் 101 பாடசாலைகளிலும் 90 விதமான பாடசாலைகள் முட்டாக அடைந்த நிலை காணப்பட்டது. எங்களுடைய மாணவ செல்வங்கள் ஓலைக்குட்டிகளிலும் குடிசைகளிலும் சிறு சிறு டென்டடித்து அங்கே கல்வியை கற்றுக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது மின்சாரம் இல்லை, தண்ணீர் வசதிகள் இல்லை. ஆகவே அந்த காலகட்டத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிறையவே செய்திருக்க முடியும். தனியொரு மனிதனாக இருந்து கொண்டு நான், கந்தசாமி முருகவே, டாக்டர் சத்தியமூர்த்தி போன்றோர்கள் தன் நண்பர்கள் குழாமினூடாக நிறைய நாங்கள் இங்கே கிளிநொச்சி மாவட்டத்திலே இந்த ஏழை சிறார்களின் கல்வியும் வேறு வாழ்வாதார உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த அளவுக்கு கூடி நாங்கள் செய்ததின் 5 வீதத்தை கூடி இவர்கள் இவர் குறிப்பிட்ட 10 வருடங்களாக பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த இவர் செய்யவில்லை. அதுதான் எங்களுக்கு மனக்கவலை. மேலும் எத்தனையோ கோடி பணங்கள் அவர்களுக்கு அரசாங்கத்தாலும் அனுப்பப்படுகிறது, வெளி புலம்பெயர்ந்த உறவுகளாலும் கொடுக்கப்படுகிறது. இன்று வரையிலும் இங்கே கிளிநொச்சி மாவட்டத்திலே எங்களுடனோ அல்லது என்னை போன்ற மற்ற புத்திஜீவிகள் நிலம் விரும்பிகளுடனோ எந்த விதமான கலந்துரையாடலும் நடத்தாமல் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று எங்களுக்கு எல்லாம் இதை பற்றி தெரியாது. ஆகவே ஒரு வெளிப்படுத்தன்மை இல்லாமல் அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே எங்களை எவ்வளவோ அவர்கள் பயன்படுத்தியிருக்க முடியும், நாங்கள் செய்தளவு கூடி இவர்கள் செய்யவில்லை. இந்த 10 வருடங்களாக இந்த பிள்ளைகளுக்கு வாழ்வாதார உதவி இழந்தவர்களுக்கு, வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கும் இவர்களுக்கு எவ்வளவோ செய்திருக்க முடியும். ஆகவே அவர்கள் சம்பந்தமாக ஒரு செயலாற்றிய தரங்கணிப்பை நடத்தின இடத்து இவர்களை ஒரு மாற்றம் தேவை என்பதை நாங்கள் முற்றுமுழுதாக தீர்மானத்தை மேற்கொண்டோம். என்னொரு வேதனையான சம்பவம், என்னுடைய வீட்டு கேட்டிலே நிறைய அவர்களுடைய பரப்புரை இதுகளை ஒட்டி இருந்தார்கள். நான் கற்றவன், எனக்கு ஒரு நோட்டீஸின் நூலாக நான் அதை அறிந்து கொள்ள முடியும். இதெல்லாம் எங்களை அவமரியாதை செய்வது போல் தோன்றுகின்றது. என்றாலும் எங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கின்றது. நாங்கள் சுதந்திரமாக நாங்கள் இங்கே எங்களுக்கு இது சரி என்று எங்களுக்கு மற்றவர்கள் ஆலோசனை சொல்வதை விட நாங்கள் இந்த 63 வயதிலும் எங்களுக்கு நிறைந்த அனுபவம் இருக்கின்றது. ஆகவே நாங்கள்தான் இது ஒரு மாற்றம் தேவை. இந்த மாவட்டத்திலே எங்களுக்கு ஒரு அபிவிருத்தி நடைபெற வேண்டும். அதுக்கு நேர்மையாக பண்பாளனாக ஒருவர் தேவை என்பதற்காகத்தான் நாங்கள் இப்போது செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். இனி வரும் காலங்களில் அரசியல்வாதிகளை யாரை நாங்கள் அரசியல்வாதிகள் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்வது அல்லது யாரை பாராளுமன்ற உறுப்பினர்களிலிருந்து நீக்குவது, அரசியலிருந்து நீக்குவது என்பது சம்பந்தமான முழு அதிகாரங்களையும் அல்லது எங்களுடைய சக்தியையும் எங்களை போன்றவர்களிடம்தான் இனி இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அபாயம். இனி வரும் காலத்திலே வாரொரு சக்தி பின்புலத்திலே இருந்து கொண்டு தவறு செய்பவர்களை அரசியலிருந்து நீக்குவதற்கும் நல்லவர்களை அரசியலில் ஈடுபடுத்துவதும் எங்களுடைய பணியாக இருக்கும். வணக்கம்.